கேட்கும் திறன் பார்க்கும் திறன் ரெண்டுமே இல்லாமல் இந்த உலகத்தில் சாய்த்து காட்டிய பெண்மணி ஹெலன் கெல்லர் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1880 June 27 அன்னைக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸுடைய அலபாமாவில் இருக்கிற டஸ்கம்பியாவில் ஆர்த்தர் ஹென்லி கெல்லருக்கும் கேட் ஆடம்ஸ் கெல்லருக்கும் குழந்தையாக பிறக்கிறார் ஹெலன் ஆடம்ஸ் கெல்லர். இவர் கூட பிறந்தவங்க 4 பேர் இருந்திருக்கிறாங்க. இவருடைய அப்பா ஒரு லோக்கல் நியூஸ் பேப்பரில் எடிட்டராக வேலை பார்த்து வந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ரிட்டையர்டு ஆர்மி ஆஃபீஸராகவும் இருந்திருக்கிறாங்க. அதனாலே இவங்களுடைய குடும்பத்தில் பண கஷ்டம் அப்படின்றது சுத்தமாக இல்லாமல் இருந்திருக்குது. ரொம்பவே சந்தோஷமான ஒரு குடும்பமாக தான் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. குறிப்பாக ஹெலன் கெல்லருடைய அப்பாக்கு ஹெலன் கெல்லர் மேலே பிரியம் ஜாஸ்தி இருந்தது. அந்த குழந்தைக்கு கலர் கலரான பொம்மைகள் வாங்கி கொடுத்து வேடிக்கை காமிக்கிறது, பாட்டு பாடி சந்தோஷப்படுத்துறது அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமாக அந்த குழந்தையை வளர்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்போ தான் ஹெலன் கெல்லர் 19 மாத குழந்தையாக இருக்கும்போது 1882 இவங்களுக்கு ஒரு மூளை காய்ச்சல் தாக்குது. அது எந்த வகையான காய்ச்சல் அப்படின்றதே டாக்டர்ஸ்னால் கண்டுபிடிக்க முடியல. ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த குழந்தை பிழைக்குமா பிழைக்காதா அப்படின்னு தெரியல அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. ரொம்ப வருத்தப்பட்டுறாங்க ஹெலன் கெல்லருடைய அப்பா அம்மா. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அத்தனை பணத்தையுமே செலவு பண்ணி தீவிர சிகிச்சை கொடுங்க அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸை கெஞ்சுறாங்க. டாக்டர்ஸும் பார்த்திங்கன்னா தீவிர சிகிச்சை வந்து ஹெலன் கெல்லருக்கு கொடுக்குறாங்க. அதன் விளைவாக ஹெலன் கெல்லரும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காய்ச்சல்லேருந்து குணமடைய ஆரம்பிக்கிறாங்க. இவங்க குணமடைஞ்ச உடனே ஹெலன் கெல்லருடைய அப்பா அம்மாவை கூப்பிட்டு சொல்கிறாங்க, உங்கள் குழந்தைக்கு இனி காய்ச்சல் கிடையாது, அவங்க குணமாயிட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் அதுக்கு அடுத்தபடியாக இடி விழுந்த மாதிரி இன்னொரு மேட்டரையும் சொல்றாங்க. இந்த குழந்தை கேட்கும் திறனையும் பேசும் திறன், அதாவது கேட்கும் திறனை பார்க்கும் திறனை இழந்துருச்சு அப்படின்றத சொல்றாங்க. அதாவது இந்த குழந்தை கண்ணும் தெரியாது காதும் கேட்காது இந்த காய்ச்சல் வந்து போனனால அப்படின்னு சொன்ன உடனே உடனடியாக ஹெலன் கெல்லருடைய அப்பா அம்மா வந்து ரொம்பவே கதறி ஆள ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த குழந்தையை நாங்கள் எப்படி வளர்க்க போறோம் அப்படின்னு தெரியலேன்னு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அதுக்கப்புறமா இந்த ஹெலன் கெல்லரை கூட்டு போய் நிறைய டாக்டர்ஸை கொண்டு போய் காமிக்கிறாங்க, நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் ஏறி இறங்குறாங்க. ஆனால் எந்த இடத்துலையுமே இவங்களுக்கு உண்டான பார்வை கொடுக்கறதுக்கோ இல்லை கேட்கும் திறனை கொடுக்கறதுக்கோ எந்த வித டாக்டர்ஸுமே வந்து அவங்களால முடியல. ஸோ வேற வழி இல்லாமல் இவங்களை வீட்டிலேயே வச்சுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த மாதிரி நேரத்தில் ஹெலன் கெல்லர் வந்து சுத்தமாக வந்து ஒரு மொழி தெரியாது, ஒருத்தவங்ககிட்ட பேச முடியாது, அவங்க பேசுகிறதும் கேட்க முடியாது. ஆக்சனில் யாராவது பேசுனா கூட பார்க்கலாமா அப்படின்னு பார்த்தா அதுவும் தெரியாது. ஏன்னா கண்ணும் தெரியாது அப்படின்றனால கண்ணும் தெரியாது காதும் கேட்காதுன்னா ஆப்வியஸாக பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் வளர்ந்துருக்குறாங்க. அப்போது ஹெலன் கெல்லர் வந்து ஒரு இவங்களுடைய அப்பா அம்மாவை மட்டும் இவங்களால் உணர முடிஞ்சிருக்குது, இவங்களுடைய கூட பிறந்தவங்களையும் இவங்களால் உணர முடிஞ்சிருக்குது. அது எப்படி அப்படின்னா, அவங்கள தொடர்றதன் மூலமாகவும் அவங்க நடந்து வர்ற அந்த அதிர்வு மூலமாகவும் யார் வரா யார் நம்ம பக்கத்தில் இருக்கா அப்படின்ற ஹெலன் கெல்லர்னால் உணர முடியுது. இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க வளர ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ தான் ஒரு நியூஸ் பேப்பரில் ஒரு ஆர்டிக்கல் வெளிவருது, இந்த மாதிரி காது கேட்காத ஒரு பெண்மணி வந்து சாதிச்சுருக்கிறாங்க படித்து அப்படின்னு. அதை பார்த்த ஹெலன் கெல்லருடைய அம்மா வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஹெலன் கெல்லரையும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு படிப்பில் சேர்த்து விட்டுட்டோம்னா நல்லபடியாக வளர்ந்து வந்துடுவா அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இதே இவருடைய அப்பாட்ட வந்து சொல்கிறாங்க. அப்போ ஹெலன் கெல்லருடைய அப்பாவும் என்ன சொல்கிறாங்கன்னா, அலெக்சாண்டர் கிரஹாம் பெல்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அதாவது டெலிஃபோனை கண்டுபிடிச்சவர் தான். ஸோ அவர் வந்து இந்த மாதிரி காது கேட்காதவங்களுக்கு நிறைய புதிய புதிய கண்டுபிடிப்புகள் வந்து கண்டுபிடிக்கிறா கேள்விப்பட்டேன், ஸோ அங்கே வந்து நம்ம குழந்தைய கூட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி ஹெலன் கெல்லருடைய அப்பா அவங்களுடைய ஹெலன் கெல்லருடைய அம்மாட்ட சொல்கிறாங்க. அதனால் ஹெலன் கெல்லரை கூட்டிட்டு அவங்களுடைய அப்பா அம்மா 1887 அதாவது ஹெலன் கெல்லருக்கு 7 வயசு இருக்கும்போது அலெக்சாண்டர் கிரஹாம்பெல்ல பார்க்குறக்காண்டி வாஷிங்டன் போகிறாங்க. அலெக்சாண்டர் கிரஹாம்பெல்ல ஏன் பார்க்க போகிறாங்கன்னா, அலெக்சாண்டர் கிரஹாம்பெல் ஒரு டெலிஃபோனை கண்டுபிடிச்ச ஒரு கண்டுபிடிப்பாளராக இவர் இருந்தால் கூட இவங்க அவருடைய மனைவியும் அவருடைய அம்மாவுக்கும் பார்த்திங்கன்னா காது கேட்காது. அதனாலேயே அவங்க காது கேட்காதவங்களுக்காண்டி நிறைய கண்டுபிடிப்புகளை வந்து அவர் நிகழ்த்திட்டு இருந்தாங்க. காது கேட்காதவங்களுக்குன்னு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருந்தார் அலெக்சாண்டர் கிரஹாம்பெல். அதனால் அவர்கிட்ட இவங்களை கூட்டு போகிறாங்க. கூட்டு போய் காமிச்சோடனே அலெக்சாண்டர் கிரஹாம்பெல் ரொம்பவே வருத்தப்பட்டு சொல்கிறாங்க, என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா இந்த குழந்தைக்கு கண் தெரிஞ்சால் கூட நான் ஏதாவது ஆக்சன் மூலமாக இந்த குழந்தைக்கு வந்து ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சி கொடுக்க முடியும், ஆனால் இந்த குழந்தைக்கு கண்ணும் தெரியாது அப்படின்னால நான் எப்படி இந்த குழந்தைக்கு நான் புரிய வைப்பேன் அப்படின்னு சொல்லி அவரும் பார்த்திங்கன்னா ரொம்ப வருத்தப்பட்டுருக்கிறாங்க. அப்போ அலெக்சாண்டர் இன்னொரு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. பெர்கின்ஸியா இன்ஸ்டியூட்னு ஒரு இன்ஸ்டியூட் இருக்குது, அந்த இன்ஸ்டியூட்டில் பார்த்தீங்கன்னா பிளைண்ட் அதாவது கண்ணு தெரியாதவங்களுக்கு டீச்சிங் கொடுக்குறதுக்கு நிறைய டீச்சர்ஸ் இருக்கிறாங்க. நீங்கள் அதில் பர்டிகுலர் டீச்சரை வந்து செலக்ட் பண்ணுங்கள், அப்படி செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த டீச்சர் வந்து உங்களுடைய குழந்தைக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, ஸோ எழுத படிக்க வந்து கற்றுக் கொடுப்பாங்க, கண்ணு தெரியாத அந்த குறை வந்து இல்லாமல் போயிடும் அப்படின்றத அலெக்சாண்டர் வந்து சொல்கிறாங்க. அதை நம்பி இவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா ஹெலன் கெல்லரை கூட்டிகிட்டு அந்த பெர்கின்ஸ் இன்ஸ்டியூட்டுக்கு வந்து போகிறாங்க. அங்கே போய் எங்களுக்கு ஒரு டீச்சர் வந்து அப்பாயின் பண்ணுங்கள் அப்படின்னு எழுதி போட்டுடுறாங்க. எழுதி போட்டதுக்கப்புறமா 1887 March 5 அன்னைக்கு
ஆனே சில்லிவன் அப்படின்ற ஒரு ஒரு 20 வயதான ஒரு ஸ்டூடெண்ட் தான் அவங்க. ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் கூட அவங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது இந்த மாதிரி கண்ணு தெரியாதவங்களுக்கு எழுத படிக்க கற்றுக் கொடுக்குறதுல. ஸோ அந்த டீச்சரை வந்து இவங்க நியமித்து இவங்களுடைய வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. ஹெலன் கெல்லருடைய வீட்டுக்கு அந்த சில்லிவன் டீச்சரும் வர்றாங்க. அவங்க வந்த அந்த நாள் தான், அதாவது அந்த March 5, 1887 தான் என்னுடைய ஆன்மாவின் பிறந்த நாள் அப்படின்றதையே ஹெலன் கெல்லர் சொல்லியிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு அவங்களுடைய வாழ்நாள் முழுக்க இந்த சில்லிவன் டீச்சர் தான் வந்து ஃபுல்லாக வந்திருக்கிறாங்க. அதனால தான் அவங்க இந்த மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த டீச்சர் வந்த அன்னையிலிருந்தே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. மொதல் எடுத்தோடனே எழுத்துக்களை கையில் வந்து எழுதி காமிச்சு வந்து கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி கையில் அவங்களுடைய ஹெலன் கெல்லருடைய உள்ளங்கையில் எழுதி இதுதான் ஏ, இதுதான் பி, இதுதான் சி அப்படின்னு சொல்லி சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு முறை இவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட்னு வந்து நம்ம சொல்லி கொடுப்போம். நம்ம ஒரு பொருளை கையில் கொடுத்துட்டு இந்த பொருளுடைய பேர் தான் இது அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு நினச்ச அந்த டீச்சர் என்ன பண்ணுறாங்கன்னா ஹெலன் கெல்லருடைய கையில் ஒரு கப்பை கொடுத்து இதுதான் கப் அப்படின்னு எழுதி காமிக்கிறாங்க. இதை பார்த்த உடனே ஹெலன் கெல்லர் வந்து பயங்கரமாக வந்து வெக்ஸ் ஆகி ரொம்ப அழுது அந்த கப்பை வந்து தூக்கி எரிஞ்சிடுறாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் இவ்வளோ பொருட்கள் இருக்குது, இவ்வளோ வார்த்தைகள் இருக்குது, இவ்வளவு நம்ம கற்றுக்கணுமா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கதறி கதறி அழுது இருக்கிறாங்க. அப்போ அந்த டீச்சரும் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லி இந்த குழந்தைய வந்து சமாதானப்படுத்துறது அப்படின்னே தெரியல. ஏன் இந்த குழந்தை அழுகுது? ஏன்னா இந்த குழந்தை ஹெலன் கெல்லர் வந்து பேச்சும் வராது அப்படின்றனால என்ன சொல்கிறாங்க, எதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க அப்படின்றதே அந்த டீச்சர்னால் புரிஞ்சிக்க முடியல. இருந்தால் கூட போக போக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குழந்தை கூடவே இருந்தனால இந்த டீச்சருக்கும் வந்து புரியுது ஹெலன் கெல்லருக்கு வந்து நிறைய வார்த்தைகள் கற்றுக்கணும் அப்படின்ற பயம் இருக்குது போல அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறமா இவங்களை வந்து என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா கூட்டு போய் இங்கே வா நான் உனக்கு ஒன்று சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு பொம்மையை கையில் கொடுத்து டிஓஎல்எல் டால், இதுதான் வந்து டால் அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா ஒரு குழாயை திறந்து அந்த குழாய் கீழே ஹெலன் கெல்லருடைய கையை காமிச்சு அந்த தண்ணி அவங்களுடைய கையில் படுற மாதிரி பட்டுட்டு இன்னொரு பக்கம் இன்னொரு ஒரு கை உள்ளங்கையில் வாட்டர்னு எழுதி இதுதான் வாட்டர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஹெலன் கெல்லரும் பார்த்திங்கன்னா ஆர்வமாக கற்றுக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. இப்படி 1887 இவங்க ஆர்வமாக ஒவ்வொரு வார்த்தைகளையுமே வந்து கற்றுக்க ஆரம்பிக்கிறாங்க. எழுத படிக்கவும் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதன் விளைவாக பார்த்திங்கன்னா ஒரே வருஷத்தில், அதாவது அந்த டீச்சர் இவங்களுடைய வீட்டுக்கு ஒரு வருஷம் தொடர்ந்து வந்து சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஒவ்வொரு நாளுமே 1887 March 1888 May வரைக்கும். ஸோ அந்த மே மாதம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களை வந்து இவங்க வந்து அந்த பெர்கின்ஸ் இன்ஸ்டியூட்டில் வந்து இப்போ சேர்த்துக்கலாம் படிக்கிறதுக்காண்டி அப்படின்னு. ஏன்னா ஓரளவுக்கு இவங்களுக்கு எழுத தெரிஞ்சிருச்சு, சில வார்த்தைகள் புரிஞ்சிக்க தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஹெலன் கெல்லரை அந்த ஒரு ஸ்கூலில் படிக்கிறதுக்காண்டி கூட்டு போகிறாங்க. அங்கே படிக்க வைக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அங்கே படிக்க ஆரம்பித்த இவங்க பார்த்திங்கன்னா கண்ணு தெரியாதவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த பிரெயில் முறையில் வந்து இவங்க படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த பிரெயிலி முறையில் இவங்க படிக்க ஆரம்பித்தோடனே இவங்க கற்றுக்கிட்ட லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4 மொழிகள் வந்து 2 வருஷத்தில் கற்றுக்குறாங்க இந்த பிரெயில் முறையில். யோசிச்சு பாருங்கள், ஃப்ரான்ஸ், கிரேக்கம், லத்தீன், ஜெர்மன் அப்படின்னு சொல்லி 4 மொழிகளை வந்து இவங்க 1890களுக்குள்ள, அதாவது ஹெலன் கெல்லருக்கு 10 வயசு ஆகுறதுக்கு முன்னாடியே 4 மொழிகளை வந்து எழுத படிக்க வந்து கற்றுக்குறாங்க. ஸோ அந்த ஸ்கூலில் கற்றுக்கிட்ட இவங்க தொடர்ச்சியாக நிறைய வார்த்தைகள் நிறைய புதுசு புதுசான விஷயங்களை வந்து கற்றுக்குறாங்க. ஒவ்வொரு கிளாஸாக இவங்க முன்னேறியும் போக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் அந்த சில்லிவன் டீச்சர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த குழந்தை இப்போ எழுத படிக்க மட்டும் கற்றுக்கிட்டா போதாது, மற்றவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்றத இந்த குழந்தைனால உணர முடியணும், அதே மாதிரி இந்த குழந்தை என்ன சொல்ல வருதோ அதையும் வந்து சொல்ல முடியணும் அப்படின்னு வந்து அந்த டீச்சர் ஆசைப்பட்றாங்க. அதனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களுக்கு ஹெலன் கெல்லருக்கு 14 வயசு இருக்கும்போது 1894 நியூயார்க்குக்கு வந்து கூட்டு போகிறாங்க இவங்களுடைய டீச்சர். ஸோ நியூயார்க்குக்கு இவங்க கூட்டு போனதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அங்கே ஒரு ஹொரேஸ் மேன் ஸ்கூல்னு இருக்குது. அந்த ஸ்கூலில் பார்த்திங்கன்னா அந்த காது கேட்காதவங்களுக்கு வந்து இந்த பேச கற்றுக் கொடுக்குறது, அதுக்கப்புறமா எப்படி அதை புரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அந்த ஸ்கூலுக்கு வந்து இந்த குழந்தை ஹெலன் கெல்லரை வந்து கூட்டு போகிறாங்க. அங்கே போன உடனே செராஃபுல்லர் அப்படின்னு சொல்லி ஒரு டீச்சர் வந்து இவங்களுக்கு வந்து அறிமுகமாகறாங்க. அந்த டீச்சர் தான் இவங்களுக்கு தடோமா முறையில் வந்து சொல்லி கொடுத்தாங்க பேச. அதாவது தடோமா முறை அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா நான் விரலை வச்சுட்டு, அதாவது ஹெலன் கெல்லருடைய விரலை அவங்களுடைய உதட்டில் வச்சுக்குப்பாங்க, அதே மாதிரி அவங்களுடைய தொண்டையிலையும் வச்சுப்பாங்க. ஸோ பேசும்போது அந்த உதட அசைவையும் அந்த தொண்டையிலேருந்து வெளிவர்ற அந்த அதிர்வையும் வச்சு தான் அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்றத உணர முடியும். ஸோ இதுக்கு பேர் தான் பார்த்திங்கன்னா தடோமா முறை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த முறையில் வந்து ஹெலன் கெல்லருக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. அதை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டீச்சர்கிட்ட வந்து கற்றுக்க ஆரம்பிக்கிறாங்க. 2 வருஷம் அதே ஒரு இடத்துல அதே நியூயார்க்கில் ஹோஸ்ரேஸ் மேன் ஸ்கூல்லேயே வந்து இதை கற்றுக்குறாங்க. அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்றத
கொஞ்சம் கொஞ்சமாக ஹெலன் கெல்லர் புரிஞ்சிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. இப்படி புரிஞ்சிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா இவங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக பேச முயற்சி பண்ணுறாங்க. பேச ஆரம்பிக்கும்போது பார்த்திங்கன்னா தட்டு தடு மாதிரி தான் பேசுகிறாங்க. அத்தனை வார்த்தைகளையுமே இவளுடைய வாழ்க்கை முழுக்கவும் வரலை. இருந்தால் கூட இவங்க பார்த்திங்கன்னா எந்த இடத்துலையுமே மனசோர்வு அடையலை, மனம் தளர்ந்துடல, தொடர்ந்து இவங்க பேச முயற்சி பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் 1896 ரெண்டு வருஷ ட்ரைனிங்கு பிறகு இவங்களை வந்து மறுபடியும் மாசசூசட்ஸுக்கு வந்து கூட்டு வந்துடுறாங்க. அங்கே கேம்பிரிட்ஜ் ஸ்கூலில் இவரை படிக்க வைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. தொடர்ந்து 4 வருஷம் ரொம்ப நல்லா படிக்கிறாங்க ஹெலன் கெல்லர். அதுலேயும் குறிப்பாக இவங்களுடைய டீச்சர் அவங்க சுல்லிவன் பார்த்திங்கன்னா இவங்க கூட தான் இருந்தாங்க. அப்போ கூட அவங்களுடைய உதவியோடு இவங்க படிக்கவும் ஆரம்பிச்சிருந்தாங்க. இப்படி 1900 இவங்க ஸ்கூல் படிப்பை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ராட்க்ளிஃப் காலேஜில், அதாவது ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியோடைய ராட்க்ளிஃப் காலேஜில் வந்து இவங்க சேர்ந்துடுறாங்க பிஏ படிக்கிறதுக்காண்டி. ஸோ அங்கே சேர்ந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக அங்கே படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி படிச்சுட்டு இருக்கும்போதே 1903 த ஸ்டோரி ஆஃப் மை லைஃப் அப்படின்னு ஒரு புக்கை வந்து வெளியிடுறாங்க ஹெலன் கெல்லர். அந்த ஒரு புக்கு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் பிரபலம் அடைஞ்சது. இவங்களுடைய ஆட்டோ பயோகிராஃபியை படித்து பார்த்து நிறைய பேர் வந்து அந்த ஒரு சூழ்நிலையில் இன்ஸ்பயர் ஆகியிருந்தாங்க. அதுக்கு அடுத்த ஆண்டே 1904 முதல் பெண்மணி, அதுவும் முதல் ஒரு காது கேட்காத கண்ணு தெரியாத ஒரு நபர் டிகிரி வந்து முடிச்சிருக்கிறாங்க, பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் அப்படின்ற அந்த ஒரு சாதனை வந்து 1904 இவங்களுக்கு 24 வயசு இருக்கும்போது அந்த சாதனை வந்து பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நிறைய முயற்சிகள் பண்ணி நிறைய புத்தகங்களும் எழுதியிருக்கிறாங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா 14 புத்தகங்கள் எழுதியிருக்கிறாங்க. அதில் விலங்குகள் ஆரம்பித்து மகாத்மா காந்தி வரைக்குமே நிறைய விஷயங்கள் வந்து ஹெலன் கெல்லர் எழுதியிருக்கிறாங்க. எழுதுறது மட்டும் இல்லாமல் 100க்கும் மேற்பட்ட உரையும் நிகழ்த்தியிருக்கிறாங்க. அதன் விளைவாக இப்படி இவங்களுடைய வாழ்க்கையை தெரிஞ்சுக்கிட்ட ஹாலிவுட் தரப்புலேருந்து என்ன பண்ணப்படுறாங்கன்னா 1919 இவங்களை வச்சு ஒரு படமே எடுக்கிறாங்க. இவங்களையும் இவங்களுடைய டீச்சரான அந்த சல்லிவன் அவங்களையும் வச்சு, ஸோ அவங்க ரெண்டு பேருடைய கதாபாத்திரத்தையும் வச்சு 1919 படம் எடுக்கிறாங்க. ஹெலன் கெல்லரையும் அந்த படத்தில் வந்து ஆக்ட் பண்ணவும் வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 1924 அமெரிக்கன் ஃபவுண்டேஷன் ஃபார் தி பிளைண்ட் அப்படின்னு ஒரு பார்வையற்றோர் கழகத்துக்கு உண்டான அதிகாரப்பூர்வ பேச்சாளராக நியமிக்கப்படுறாங்க ஹெலன் கெல்லர். கொஞ்சம் கொஞ்சமாக இவங்களுடைய வளர்ச்சி அப்படின்றது அந்த ஒரு நேரத்தில் வந்து ஆரம்பிச்சிருந்தது. அதுக்காண்டி பார்த்தீங்கன்னா 1930 ஆரம்பித்து பல நாடுகள், குறிப்பாக இந்தியா உட்பட 35க்கும் மேற்பட்ட நாடுகளில் இந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கு நடுவில் போய் பேசக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு ரொம்ப நல்ல முறையில் பேசி வந்திருக்கிறாங்க ஹெலன் கெல்லர். அதுக்காண்டி பார்த்திங்கன்னா 1932 இவங்களுக்கு ஸ்காட்லாந்துடைய கிளாஸ்கோ யூனிவர்சிட்டி டாக்டர் கௌரவ டாக்டர் பட்டம் வந்து கொடுக்குறாங்க. ஸோ கௌரவிக்கிறாங்க 1932. இதன் பிறகு தான் இவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை நடந்தது அப்படின்னு சொல்லலாம். இவ்வளவு காலம் ரொம்பவே நல்லா வாழ்ந்து வந்துட்டு இருந்த இந்த ஹெலன் கெல்லர் 1936 அக்டோபர் 20 இவங்களுடைய அந்த ஆனி சல்லிவன் அப்படின்ற அந்த டீச்சர் வந்து இறந்து போயிடுறாங்க அவங்களுடைய 70வது வயசில். ஸோ அவங்க இறந்து போனது பார்த்திங்கன்னா இவங்களுடைய ஆத்மா அன்னைக்கே இறந்து போயிருச்சு அப்படின்றத ஹெலன் கெல்லர் சொல்லியிருக்கிறாங்க. அந்தளவுக்கு வந்து யோசிச்சு பாருங்கள், 1887 1936 சொன்னால் கிட்டத்தட்ட 50 வருஷம் தன்னுடைய கண்களாக காதுகளாக அப்பாவா அம்மாவா கூடவே இருந்த ஒரு நபர் இன்றைக்கி இறந்து போயிட்டாங்க அப்படின்றது ஹெலன் கெல்லர்னால் சுத்தமாக தாங்கிக்கவே முடியல. அதனால தான் அவங்க அவங்களுடைய அப்பா அம்மா இறந்து போன போது அழுததை விட இவங்க இறந்து போகும்போது தான் ரொம்பவே அழுதுருக்குறாங்க. இருந்தால் கூட பிறகு மற்றவங்களுடைய உதவினால் இவங்க தொடர்ந்து வாழவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அந்த ஒரு சமயத்தில் தான் 2nd உலகப் போரும் வருது. ஸோ அந்த 2nd உலகப் போர் வந்து பல பேர் வந்து பாதிக்கப்படுறாங்க. அந்த 2nd உலகப் போரில் பாதிக்கப்பட்டதன் விளைவாக பார்த்தீங்கன்னா பல ராணுவ வீரர்கள் தங்களுடைய உடல் உறுப்புகளை வந்து இழந்துடுறாங்க. கை கால்களை இழக்கிறது, கண்களை இழக்கிறது, இல்லை காதுகளை இழக்கிறது அப்படின்னு பல உடல் உறுப்புகளை வந்து இழந்திருந்தாங்க. அத்தனை பேருமே பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் மன அழுத்தத்துக்கு வந்து உண்டாயிருந்தாங்க. அந்த அத்தனை பேர் மத்தியிலையும் ஹெலன் கெல்லர் போய் பேசுகிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க சந்தித்த இன்ப துன்பங்களை வந்து பரிமாறிக்கிறாங்க. ஸோ இப்படி அப்போ கூட பார்த்தீங்கன்னா இவங்களால் கம்ப்ளீட்டாக வந்து பேச முடியாது, தட்டு தடு மாதிரி தான் பேசிகிட்டு இருந்தாங்க. இருந்தால் கூட பேசுகிறத நிப்பாட்டவே இல்லை. தொடர்ந்து முயற்சி பண்ணி அத்தனை பேர் மத்தியிலே இவங்க பேசி அவங்க அத்தனை பேருக்குமே வந்து எழுச்சி ஊட்டிகிட்டே இருந்திருக்கிறாங்க. இதன் விளைவாக பார்த்திங்கன்னா இவங்க அமெரிக்கா மட்டும் இல்லாமல் உலக நாடுகள் பல நாடுகளுக்கும் போய் அவங்க இதே மாதிரி நிறைய மாற்றுத்திறனாளிகளுக்காண்டி நிதி வசூல் பண்ணுறது, அவங்களுக்கு உதவி பண்ணுறது அப்படின்னா அத்தனை உதவிகளையுமே இந்த ஒரு நேரத்தில் செய்ய ஆரம்பிச்சிருந்தாங்க. 12 அமெரிக்க அதிபர்களை வந்து நேரடியாக சந்தித்து பேசியிருக்கிறாங்க ஹெலன் கெல்லர். அது மட்டும் இல்லாமல் 1964 பிரசிடென்சியல் மெடல் ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது சுதந்திரத்திற்கான ஜனாதிபதி பதக்கம். இது வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்க குடிமகனுக்கு வழங்கக்கூடிய மிக உயர்ந்த விருது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த விருது 1964
லிண்டன் பி ஜான்சன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அப்போதைய 36வது அமெரிக்க பிரசிடென்ட் வந்து இவங்களுக்கு வழங்குறாங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா 1968 ஜூன் 1 அன்னைக்கு இவங்க தூங்கி இருக்கும்போதே இவங்க ஹெலன் கெல்லர் இறந்து போயிடுறாங்க. ஸோ நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இவங்களுடைய 87வது வயதில் இறந்து போயிருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்கள், நம்மளால் நார்மலாக முடியக்கூடிய நமக்கு இருக்கக்கூடிய 5 புலன்களில் 2 புலன்கள் வந்து அவங்களுக்கு கிடையாது. இருந்தால் கூட அப்பேற்பட்ட ஒரு நிலைமையில் இருந்து கூட நம்மளால் சாதாரணமாக செய்ய முடிஞ்ச விஷயங்களை அவங்களால் சாதாரணமாக செய்ய முடியாது. குறிப்பாக பேசுகிறது, மற்றவங்க பேசுகிறது கேட்குறது, இது மாதிரியே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறாங்க. இருந்தால் கூட விடாமுயற்சி, கடின உழைப்பு, தன்னம்பிக்கை எல்லாமே தான் இவ்வளோ பெரிய இடத்த அவங்களுக்கு வந்து பெற்றுக் கொடுத்துருக்குது. இதுலேயும் நம்ம குறிப்பிட்டு சொல்லணும்னா இவங்க சொன்ன விஷயங்கள் 2 விஷயம் ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயம். ஒன்று என்னன்னா த ஹையஸ்ட் ரிசல்ட் ஆஃப் எஜுகேஷன் இஸ் டாலரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எந்த அளவுக்கு சிம்பிளாக சொல்லப்போனால் எந்த அளவுக்கு ஒரு மனுஷனுக்கு சகிப்புத்தன்மை இருக்குதோ அந்த அளவுக்கு வந்து அவன் படித்தவன் அப்படின்றத வந்து இவங்க சொல்கிறாங்க. இன்னொன்று என்னென்னா, நமக்கு ஒரு கதவுகள் வந்து பூட்டப்படுதுன்னா இன்னொரு ஒரு கதவு வந்து திறக்கப்படுது. நம்ம பூட்டின கதவை மட்டுமே பார்த்துட்டு வருத்தப்பட்டுட்டு உட்கார்ந்துருந்தோம்னா ஒன்றுமே செய்ய முடியாது. நமக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது, திறந்திருக்கக்கூடிய கதவுகளை பார்த்து அந்த திறந்திருக்கக்கூடிய கதவுகளை நோக்கி நம்மளுடைய பயணத்தை வந்து நகர்த்தணும் அப்படின்றத ஹெலன் கெல்லர் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்பேற்பட்ட ஹெலன் கெல்லர் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.